போன்ற வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு அங்கிருக்கிற அந்த நுட்பங்களை எல்லாம் கற்றுத்தருகிற அந்த முயற்சியும் பாராட்டுக்குரியது. வெளிநாடுகளில் இருப்பது போல ஆற்றினுடைய நீரை நுண்ணீர் பாசனமாக நேரடியாக அரசாங்கமே நுண்ணீர் பாசனமாக அந்த பிரஷரில் கொண்டு தண்ணியை கொண்டு போய் விவசாய நிலங்களுக்கு விடுவதன் மூலமாக தண்ணீரை வாய்க்கால் மூலமாக கொண்டு போனால் 40% தண்ணி தான் விவசாயத்துக்கு பயன்படுது, 60% வீணாக போயிடுது. ஆனால் அரசாங்கமே நேரடியாக நுண்ணீர் பாசனமாக பம்ப் பண்ணி ப்ரெஷரில் கொண்டுட்டு போனால் தண்ணீர் அத்தனையுமே வீணாகாது. இது வந்து பவானி நதியில் பரிசார்த்த முறையில் 900 ஹெக்டார் நிலத்தில் அங்கே செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே வரவேற்கக்கூடிய திட்டம், தண்ணீர் வசதியை கண்டிப்பாக பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு தேவையான நிதி, அதாவது வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் ஒரு 20 நிமிடம் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கான ஆராய்ச்சி அதற்கான நிதி ஒதுக்கீடை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் இந்த விவசாயத்திற்கு அரசு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் விவசாயத்தை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிற மயில் பிரச்சனை, வனவிலங்கு பிரச்சனை, இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி விவசாய பட்ஜெட்டை கண்டிப்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.